வணக்கம் மாணவர்களே, வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். இயல் நான்கு கற்கண்டு இலக்கணம். போன வகுப்புல நம்ம பார்த்தோம், போன வகுப்புல என்ன பார்த்தோம், தலைப்பு ஞாபகம் இருக்கா? பொது. பொதுதான் பார்த்தோம், பொதுவானதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பொதுவில் என்னென்ன பார்த்தோம்னு கொஞ்சம் பார்த்தரலாம். இரு திணை, உயர்திணை அக்ரிணை பார்த்தோம். ஐம்பால், ஆண்பா பெண்பா பலர்பா ஒன்றன்பா பலவின்பா, இதையும் பார்த்தோம். மூவிடங்கள் பார்த்தோம், தன்மை முன்னிலை படர்க்கே என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மூணையும் எதுக்காக பார்த்தோம், வழு வழாநிலை வழுவமைதி, இந்த மூணுக்கும் தொடர்பானதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுல நம்ம மூணு டைட்டில், அதாவது மூணு தலைப்பு இருந்துச்சு. இந்த மூணு தலைப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வழு தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், வழு. வழு அப்படின்னா என்ன, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். அதாவது தவறா பேசுறது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இல்லாம எழுதுறீங்க, வாக்கிய அமைப்பு இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம், தெரியும், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எழுதுறது பேசுறது தான் என்னது வழு அப்படிங்கறத சொல்லி பார்த்தோம். அதோட வகைகள் என்னென்னு பார்த்தோம், திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபுவழு, இந்த ஏழையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மூணு இருக்கும், வழு வழாநிலை வழு அமைதி, மொத்தம் மூன்றா சொல்லியிருந்தோம் பொதுவில். அதில் இரு திணை ஐம்பால் மூவிடங்கள் என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸாம் பிஏ2 எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தது, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டோட பார்த்தோம். இது இப்ப வழு அப்படின்னா என்ன, தவறா எழுதுறது, வாக்கியமானது தவறாக, இலக்கண முறை இன்றி, இலக்கணம் இல்லாம. அவர் வந்தார் அப்படிதான் சொல்லுவோம், அண்ணன் வந்தான் அப்படிதான் சொல்லுவோம். அதை விட்டுட்டு அண்ணன் வந்தது போனது அப்படின்னா என்னன்னு ஆயிடும், அது உயர்திணையா, நம்ம எல்லாம் உயர்திணை தானே, அதெல்லாம் என்ன ஆயிடும், அக்ரிணி ஆயிடும், சரிங்களா? அப்ப இது தவறான சொற்கள்ல வரக்கூடியது, குற்றம் அப்படின்னு சொல்லு. வழு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், குற்றம் அப்படின்னு உன் நோட்லயே நான் கூட எழுத சொல்லியிருந்தேன். அடுத்து இப்ப நம்ம பார்க்க கூடாது என்னன்னு பார்த்தோம்னா, வழாநிலை. வழாநிலை ரொம்ப 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 ஈஸி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். அதாவது இலக்கணம், இலக்கண முறையுடன், இலக்கண முறையுடன், இலக்கணத்தோட பிழையின்றி பேசுறதும் எழுதுறதும், அப்பனா தப்பு இல்லாம கரெக்டா பேசுறது எழுதுறது என்னது, வழாநிலை. வழு அப்படின்னா என்னது, பிழையோட, பிழையோட பேசுவோம், இல்ல தவறா குற்றத்தோட பேசுவோம் அந்த வார்த்தைகள் எல்லாம். இதுல எப்படி பாத்தினா, எல்லாமே கரெக்டா சரியா பேசுறதுதான் என்னது, வழாநிலை. இதோட வகைகள் பார்க்கலாம். வழாநிலை, திணை வழாநிலை, பால் வழாநிலை, இட வழாநிலை, கால வழாநிலை, வினா வழாநிலை, விடை வழாநிலை, மரபு வழாநிலை. நம்ம வழு வழு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இதுவும் ஒரே வகையா தான் இருக்கும், ரெண்டுமே ஒத்து போறது தான். சொல்ல போனா மூணுமே சேமா தான் இருக்கும், அதுல வித்தியாசங்க சொல்லக்கூடிய பொருள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும், சரிங்களா? மொத்த வகைகள் நம்ம நிப்பியும் சொல்றோம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது பாத்தீங்கன்னா வழுக்கும் வழாநிலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா, வழு அப்படின்னா குற்றத்தோட பிழையோட பேசுறது எழுதுறது, வழாநிலைன்னு பாத்தீங்கன்னா சரியா பேசுறது, தவறு இல்லாம எழுதுறதும் பேசுறதும் இலக்கண முறையோடு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், திணை வழாநிலை. செழியன் வந்தான், செழியன் வந்தான். இப்ப இந்த வாக்கியம் சரியா தவறா, சரியானதுதான். அப்ப இதுல எதுவும் குற்றம் இருக்கா, இல்ல இல்ல. திணை செழியன் உயர்தினையே குறிக்கக்கூடியது, வந்தான் அப்படிங்கிறது என்னது, உயர்தினையே தான் சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து
பால் பால் வழாநிலை. நம்ம போனது எடுத்துக்காட்டே தான் இந்த வரையும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். கண்ணகி உண்டாள். கண்ணகிங்கிறது யாரை குறிக்கிறது? ஒரு பெண்ணு, பெண் பாலை குறிக்கக்கூடியது. உண்டாள் அப்படிங்கிறது என்னது? சாப்பிட்றது. அப்போ ஒரு பெண்ணானவர் என்ன செஞ்சிருக்கா? சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பெண் பாலை குறிக்கக்கூடியது. கண்ணகிங்கிறது யாரை சொல்கிறாங்க? பெண் பால். உண்டாள் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது, அதாவது பால் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருக்க வாக்கியமானது என்னவா இருக்கு? சரியானதா இருக்கு. அடுத்து பாருங்க, இட வழாநிலை. இடம்னா மூவிடங்களை சொல்லக்கூடியது. நீ வந்தாய், இது சரியான வாக்கியம். இது சரியான வாக்கியம், ஏன்னா இதுல எந்த விதமான பிழையும் இல்லை. இதுல நீ வந்தாய் அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா இருக்கும். நீ தானே வந்த, நம்ம இப்ப பேச்சு வழக்குல சொல்லுவோம், நீ தானே வந்த நீனு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த பேச்சு வழக்குல கொஞ்சம் மாத்தி சொல்றோம். அப்ப இது சரியான ஒரு பதிலா இருக்கு. அடுத்து பாருங்க, கால வழாநிலை. நேற்று வந்தாய், நேற்று வந்தாய். நேற்று நீ தானே வந்த அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நேற்று வந்தா. இந்த வாக்கியமும் என்னது? சரியான வாக்கியம் தான், இதுல எந்த விதமான பிழையும் இல்லை. வினா வழாநிலை. இந்த வினா வழாநிலை வழுநிலைக்கு நம்ம என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வழாநிலை, வினா வழாநிலை. இது நான் கேக்குறது வினா வலு. வலுக்கு நம்ம என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கேள்வியில? இந்த பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல வேற ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன். ஓகே, இல்ல இப்ப எத்தனை விரல் காட்டியிருக்காங்க? ரெண்டு காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு விரல்ல எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? மிஸ் கட்டாவரில் சைடில் நீட்டிட்டு இருக்கு மிஸ்ன்னு சொல்லாதீங்க, அது மடக்கின மாதிரி இருக்கு, அதையும் சொல்லிட்டேன். சொல்ல முடியும். அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னது? சரியான ஒரு கேள்விதான். நான் கேட்கிற கேள்வி என்னது? ஒரு சரியான ஒரு கேள்வியை தான் நான், வினாவை தான் நான் கேட்கறேன். இப்ப ரெண்டு விரல காட்டி இந்த ரெண்டுல எது பெருசு சின்னதுன்னு கேட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். ஆனா நம்ம வழு வழுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு விரலை காட்டி நம்ம என்ன செய்ய முடியாது, இது சின்னதா பெருசா நம்மளால கேக்குறது முடியாது. ஏன்னா அது கேள்வியே என்னது? தவறு. கேள்வியே என்னது? தவறு. அப்ப இப்ப நான் கேட்டிருக்க கேள்வி சரியான ஒரு கேள்வி. அப்ப இதுக்கான விடை என்னது? சரியானதா தான் இருக்கும். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டு. ரெண்டு விரலை காட்டி எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி கேக்குறது கரெக்டான சரியான ஒரு வினா கேள்வி, சரிங்களா? ஏன்னா ஒரு விரல் காட்டி எது பெருசுன்னு கேட்டா அதுதான் என்னது? தவறு. விரல் மட்டும் இல்ல, ஏதாவது காய் கூட, முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஏதாவது ரெண்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டுல ரெண்டு ரெண்டு இருக்கு, எது சின்னதா இருக்கு எது பெருசா இருக்குன்னு கேட்டா நம்ம பதில் சொல்லலாம். அதுக்கு உங்க கையில சின்னது பெருசா இருக்கணும். அப்ப அந்த கேள்வி கரெக்ட். ஒரே ஒரு கத்திரிக்காய் கையில வச்சுக்கிட்டு இதுல எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டா வினாவானது என்னது? தவறு. அப்ப அது என்ன வேணும்? வழுக்கு போயிடும். விடை வழா நிலை. விடை வழா நிலை கேட்கக்கூடிய, அதான் நம்ம வீணா கேட்கிறோம், அதுக்கு சரியான பதில சொல்லணும். போன எடுத்துக்காட்டு அது கூட சொல்லலாம், ரெண்டுல எதுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியும், கை நீட்டி இது இது அப்படிங்கிறது. இப்ப இதுல கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா உங்க புத்தகத்துல இருக்கதான் கொடுத்துருக்கேன். கண்ணன் எங்கே இருக்கிறார்? கண்ணன் எங்கே இருக்கிறார்? இப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? வீட்டுலதான் இருக்கீங்க. அப்ப இவரு என்ன செஞ்சிருக்காரு? வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார். இவர் எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப கேட்ட கேள்வியும் சரியா இருக்கு, பிளஸ் என்னது சொல்லக்கூடிய வினா சொல்லக்கூடிய விடையும் என்ன இருக்கு? சரியானதா தான் இருக்கு. அடுத்து மரபு வழாநிலை. மரபு வழாநிலை. மரபுக்கு நம்ம போனதுல என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குயில் கத்தும்.
சொல்லி கொடுத்துருந்தேன். அது ரெண்டும் சரியா? நான் எதுக்காக அந்த ரெண்டு கொடுத்தேன்னா, இந்த ரெண்டும் அடிக்கடி நீங்க வந்து பயன்படுத்துற சொற்கள், அதுக்கான விடையை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கீங்க தான் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்தேன். இப்போ குயில் என்ன செய்யும்? கூவும். மயில் என்ன செய்யும்? அகவும். அதுதான் சரியானது. அப்ப நான் வந்து கத்தும் ஊழையிடும் சொன்னது தவறு, அது அப்ப வழு. இப்ப வழாநிலை அப்படின்னா என்னது? சரியான பதிலா இருக்கணும். என்னது? குயில் கூவும், மயில் அகவும். அதுதான் சரியானது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாய் குறைக்கும், நாய் குறைக்கும். இது வழாநிலை. வீட்டுல எல்லாம் சில டைம்ல நீங்க ரொம்ப சத்தம் போட்டீங்க அப்படின்னா, வயசானவங்க யாராவது ஏன் நாய் மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்ற அந்த வார்த்தை சரியா தவறா? இலக்கண முறைப்படி சொல்லணும். பேச்சு வழக்குல எப்பவுமே நம்ம நிறைய விஷயங்கள் தவறாதான் சொல்லிட்டு இருக்கோம். இலக்கண முறைப்படி பார்த்தா அவங்க நம்மளை திட்டும் போது அது என்னது? தவறானது. தவறானது. அப்ப நாய் குறைக்கும், நாய் என்ன செய்யாது? கத்தாது. அப்ப பெரியவங்க சொல்லும், நம்ம என்ன செய்வோம்? அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேச்சு வழக்கு சொற்களை எழுத ஆரம்பிச்சிருவோம். என்ன செஞ்சிருவோம்? எழுத ஆரம்பிச்சிருவோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. இலக்கண முறைப்படி பேசுறதுங்கிறது வேற, பேச்சு வழக்கு முறைப்படி இருக்கிறதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நாய் என்ன செய்யும்? குறைக்கும். இப்ப இது பிழை இருக்கா? இல்ல, எல்லாமே என்னவா இருக்கு? சரியானதா தான் இருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? இதுதான் வந்து வழாநிலை. வழுக்கும் வழாநிலைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, வழா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிழையோடு பேசுறது, தப்பு 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 தப்பா பேசுறது, தப்பான தவற வாக்கியங்களை அமைக்கிறது, எப்படி இருக்கும்? தவறாவே இருக்கிறது. ஆனா வழாநிலை பாத்தீங்கன்னா சரியா பேசுறது, வாக்கியம் அமைப்பும் எப்படி இருக்கும்? சரியானதா இருக்கும். சரிங்களாமா? அடுத்து இப்ப நம்ம பொதுவுல ரெண்டு பார்த்தோம், வழு, இன்னொன்னு என்னது? வழாநிலை பார்த்தோம். வழுல பிழையுடன் இருக்கும் எல்லாமே. வழாநிலையில என்ன இருக்கும்? பிழையின்றி சரியானதா இருக்கும். சரிங்களாமா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா பொதுவில் வந்து அதிகமான இலக்கணங்கள் வந்து போர்டில், அதாவது எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. அதனால தான் இதை நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். எதுவும் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணியாவது கேளுங்க. புரியாமல் எந்த டவுட்டுமே டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா எனக்கும் தெரியல. எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் இப்போ ஃபுல் மார்க் எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் தெரிய மாட்டேங்க. நடத்தும் போது புரியலன்னா டவுட்டை கேளுங்க, உங்களுக்கு அது கிளியர் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இப்போ பொதுவில் உங்களுக்கு சொன்னது திணை, பால், இடம் மூணும் சொன்னேன். அதுலேருந்து வழு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் வகைகளோட. அதாவது வழு அப்படின்னா பிழையோட இருக்கும், வழாநிலை இன்னைக்கு பார்த்துருக்கோம், பிழையின்றி தவறு இல்லாமல் எழுதுறதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழு அமைதி. வழு அமைதி. வழாவுக்கும் வழுவுக்கும் வழாநிலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. வழு அப்படின்னா பிழையோட குற்றத்தோட எழுதுறது. வழாநிலை அப்படின்னா என்னது? சரியானதா இருக்கும். அதான் வழுவுக்கும் வழாநிலைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வழு அமைதிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அதான் சரி தவறு ரெண்டுமே அதுல போயிடுச்சு, இதுல எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதான் 15 நிமிஷம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதுக்கப்புறம் கரெக்டாக 5 மணிக்கு 5:00 இன்னைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு ஜூம் மீட் நான் போடுறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிற 55 பேரும் அதில் கலந்துருக்கணும். யாருமே அதை மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? யாருமே அதில் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ வழுவுக்கும் வழாநிலைக்கும் உள்ள டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஜூம் மீட்டிங்ல கேட்கணும். சரிங்களாம்மா? இப்போ உங்களுக்கு 5 மணிக்கு கரெக்டா நான் வைப்பேன் ஜூம் மீட்டிங். அதுல எல்லாருமே இருக்கிற 55 ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கலந்துக்கணும். அதுல நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் புரிஞ்சுச்சாமா? பொதுவில் இப்போ ரெண்டு தான் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழு அமைதி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.